ஹாய், ஹலோ டாக்டர் சர்வே ஐஎஸ் அகாடமி அலைவகம் அல்யா அதுபாத தமிழ் நண்பர்த்த தொழிலே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்ப்போம்னா, பிசி கேட்டகரி கேர்ள்ஸுக்கு எவ்வளோ வரும், ஓவரால் கட் ஆஃப் பதிவு பார்க்க போகிறோம். அதாவது நம்ம கடந்த வீடியோ சொன்ன மாதிரி தான், ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக வந்து நம்ம வீடியோ போகிறோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி நம்ம இப்போ ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து யாருக்குன்னா பிசி கேட்டகரி கேர்ள்ஸுக்கு மட்டும்தான். ஓகே, ஸோ அடுத்த கேட்டகரி வந்து ஒன் பை ஒன்னாக வந்துட்டு இருக்கும். ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். அண்டு இந்த கடைசி எண்டில் உங்களுடைய மார்க் என்ன, எவ்வளோன்ட்டு, எத்தனை ஸ்டார் எடுத்தீங்கன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகே, ஸோ வாங்க வீடியோ போகலாம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். நீங்கள் உங்கள் சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா புதுசாக பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கேர்ள்ஸ் சவுரி அகாடமியோட ஒரு சிறிய முயற்சி, அதாவது TNUS மட்டும் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தமாக வந்து நம்ம நிறைய வீடியோ போட்டுட்ருக்கோம். அதாவது ஜிகே வந்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து புக்கு புக்குள்ள என்னென்ன இருக்கோ அதை தான் நம்ம இங்கே எடுத்து போட்டிருக்கோம். ஸோ பாருங்கள், இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த தகவல் வந்து ரொம்பவே உங்களுக்கு வந்து ஃபியூச்சரோடு ஹெல்ப் பண்ணலாம். அதாவது வேறு எக்ஸாம், நீங்கள் டிபார்ட்மெண்ட் எக்ஸாமுக்கு எழுதுனாலும் சரி, இல்லை வேறு ஏதாச்சும் எக்ஸாமுக்கு எழுதுனாலும் சரி, ஸோ ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அண்ட் செக் பண்ணி பாருங்கள் உங்களுடைய நாலேஜ் எவ்வளோ தூரம் இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கேர்ள்ஸ் நான் உண்மை ஒன்றா சொல்கிறேன், உங்களுடைய மார்க் என்னட்டு அந்த கடைசி என்ட்ரில் சொல்லுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வேகன்சி ஃபஸ்ட்டு எவ்வளோ பார்த்துக்குவோம். கேர்ள்ஸுக்கு எத்தனை வேகன்சி ஒதுக்கிருக்காங்க, ஏன்னா நம்ம ஆல்ரெடி கேட்டகரி வைஸாக நம்ம போட்டதில் வந்து மொத்தமாக வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ இது வந்து தனித்தனி கேட்டகரி வைஸாக தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதனால் கட் ஆஃப் வந்து இதிலே மாறும். இதுக்கப்புறம் வந்து கம்யூனிட்டி வைஸு ஃபைனல் கட் ஆஃப் நம்ம போடுறோம். அது ஓகேவா? ஸோ அதுதான் வந்து நாங்கள் கடந்த மூன்று நான்கு வருஷமாக வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதே இது இந்த விட பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் வரும். ஓகேவா? ஏன்னா மேக்ஸிமம் ஒரு மார்க் ரெண்டு மார்க் வேணால் கூடலாம் குறையலாம். 2021 ஆண்டு வந்து வேகன்சி இருந்தது 10,000 வேகன்சி மேலே இருந்தது. 2022 3,552, 2023 3,359 வேகன்சி. ஸோ சொல்லப்போனால் வந்து ஜஸ்ட்டு A1, A2, A3 ஜஸ்ட் இமேஜ் பண்ணிக்கோங்க. அதாவது A1னா வந்து ஓவரால் ஈஸி, A2 வந்து A1னோட கம்மி, A3 வந்து A3 தான் இருக்கிறது மிக கடினமானது. ஓகேவா? ஸோ அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, 2021 ஆண்டு வந்து அதாவது கட் ஆஃப் இருந்தது A1 லெவல் இருந்தது. 2022 ஆண்டு வந்து இருந்த கட் ஆஃப் லெவல் வந்து A2 லெவல் இருந்தது. 2023 வந்து A3 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. என்ன காரணம்னா, வேகன்சியில் இருக்கிறது 783 வேகன்சி. அதாவது 2023 வேகன்சி வந்து கொஞ்சம், அதாவது ஒரு 100 சீட் வச்சுக்கோங்களேன், ஸோ இவ்வளோ வேகன்சி மட்டும்தான் கொஞ்சம் கூட. ஓகேவா? அதாவது 1-2% சொல்லலாம். ஸோ அது போக அப்படின்னா இந்த தடவை எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓவராலே வந்து மெயினாக காம்படிஷன் யாருக்குன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கும் பிசிக்கும் மட்டும்தான். ஓகே, ஸோ அதை பாருங்கள். அதாவது மேக்ஸிமம் வந்து 71லேருந்து 73க்குள்ளே இருக்கலாம், அல்லது 73லேருந்து 75க்குள்ளே இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே தான் வந்து வரும் தவிர 5 மார்க் 10 மார்க்லாம் கூடாது. ஸோ அதனால் பார்த்துங்க. அண்ட் இதுக்கப்புறம் மேலே உங்களுக்கு வந்து வர்றதுக்கு வந்து சான்சஸ் கிடையாது, ஏன்னா 2 மார்க் இத்திரே வந்து நம்ம கரெக்டாக ப்ளஸ் பண்ணி தான் போட்டிருக்கோம். ஸோ கம்மியாக தான் வரும், இதே கட் ஆஃப் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த கடைசி எண்டில் உங்களோட மார்க் என்ன, அதுக்கப்புறம் எத்தனை ஸ்டார் எடுத்தீங்க, ஸோ அதை என்னென்ட்டு தெரிவிங்க. ஓகே, ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சிடும் நீங்கள் தரலாமா கேட்டுக்கலாம். ஸோ நாங்கள் 24 hoursக்குள்ளே உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். ஸோ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். பாய் அண்ட் டேக் கேர். ஜெய்.